ஆனால் விஜய் சார் வந்து ஸ்பாட்டில் வந்து கேட்டார் ஒரு வாட்டி இந்த வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீங்கள்லாம் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படின்னு ஆனால் பார்த்தியா எவ்வளோ பயங்கரமாக எடுக்கிறான் படம் எனக்கு மட்டும் தான் தெரியும் இது பெரிய பிளாக் பிஸ்ட் ஆகும் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே அந்த ஓரமாக என்ன பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதான் நான் ஸ்ட்ராட்டஜி புது ஸ்ட்ராட்டஜி எப்படி அதை டெய்லி வந்து நானும் பார்க்குறேன் ஒரு நாள் கற்று ஸ்பாட்டில் இல்ல டென்ஷன் ஆகி இல்லை நீங்கள் அது பேசியிருந்தது இதான் சொல்லுவா சொல்லுவான்னு சொல்லி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை பயங்கர கூலாக இருக்குது ஆனால் அதை நான் அவுட்புட் பார்த்தா பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் அதான் கேட்டேன் எப்படி சார் அப்படின்ட்டு அதான் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக தான் உட்காந்துட்டு ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு டென்ஷனும் எதுவுமே இருக்காது மேக்ஸிமம் வந்துட்டு என்னையோ வேறு யாராவது கூப்பிட்டு இவர் மேலே தான் டவுட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அவருக்கே அது அது வந்து பயங்கரமான மூ மூலக்காரண்டா உன் ஃப்ரெண்டு பட் எதுக்கு இப்படி சைலண்டாக இருக்காங்க எனக்கு புரியலையே அப்படின்ட்டு இந்த டவுட்ஸ் தான் நிறைய கேட்டார் பட் செப்டம்பர் ஃபிஃப்த்க்கு அப்புறம் ஜாலியாக தான் இருப்பார் இது இவன் கூட தான் நிறைய பேசுவார் ஸோ ஷார்ட் லைஃபை கூட உட்காந்து ஜாலியாக இருப்பாங்க இதான் பேசுவாங்க ஆனால் வந்து அவர் எப்படின்னா வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலான ஒருத்தர் ஐ ஒரு ஒரு கால் அந்த சீனா அந்த சீன்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க மைண்ட் எப்போவுமே அந்த சீன்குள்ளேயே தான் அந்த சீனை என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் இந்த டைலாகை நம்ம எப்படி சொல்லலாம் எப்படி கொண்டு வந்தால் வந்து அவருக்கு அந்த அந்த மாஸ் அப்பீல் பயங்கரமா தெரியும் எந்த இடத்துல அந்த மாசா ஒரு சின்ன லுக் விடுறது இது பண்றது அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா தெரியும் ஸோ அதனால அது அதெல்லாம் பயங்கர மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் பயங்கரமான ஆனா நீ நீ யோசிக்கிற மாஸ் இருக்காது இது வேற மாதிரியான ஒரு ஒரு புதுசாக ட்ரை திங்க் இட்ஸ் இட்ஸ் கம் நாட் குட் ஸோ அதனால் அவர் இஸ் இஸ் வெரி ஹாப்பி வி ஹேட் அ கிரேட் டைம் இன் தி செட் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு பண்ணணும் பண்ணம் பண்ண ஆரம்பித்தேன்னே வந்து ஐ வாண்டட் டு செலிப்ரேட் தளபதி ஐ வாண்டட் டு ஷோ ஆல் சைட்ஸ் ஆஃப் தளபதி இன் திஸ் ஃபில்ம் ஆல் ஆல் தளபதி பண்ணாத ஒரு 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 விஷயங்களும் இந்த படத்தில் பண்ணணும் அவர் ஏற்கனவே பண்ணி நம்ம ரசித்த விஷயங்களும் இதில் பண்ணணும் நீங்கள் வச்ச டைட்டில் தான் தளபதி திருவிழாவாக இருக்கணும் கேட்டிருக்குள்ள அப்படிங்கிறது தான் வந்து

ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அண்ட் ஹி நோஸ் அவரோட படம் நான் ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணுவேன் அது வந்து எல்லா படங்களுக்குமே கேர் எடுத்து பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்லைட்லி மோர் ஸ்பெஷல் பிபிக் என்னன்னா அப்பப்போ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன் எங்காச்சு என்ன பண்ற என்ன பண்றீங்க ஏதாவது பண்ணிடாதீங்க எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒண்ணு இருக்கும்ல மத்தவங்க சொல்ல சொல்லக்கூடாது நம்ம ப்ராடக்ட் பத்தி அந்த அந்த மாதிரி அந்த தான் அவர் வந்து அப்படி சொல்றாரு ஏன்னா அப்பப்போ ஏதாவது நான் சொல்லிட்டே இருப்பேன் அவர் வந்து அவரோட படங்கள் போக போக பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆயிட்டே தானே போயிட்டு அது அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு விஜய் பாப்பா அந்த டைம்ல வந்து அங்க ரஷ்யா ரஷ்யா செம்ம குளுரு அங்க கோல்டாக பயங்கரமாக இருந்துச்சு செகண்ட் எங்கே யாருமே இங்கிலீஷும் பேசலை ஸோ அங்கே இருக்கிற தமிழ் ஆட்கள் ஹெல்ப்பில் ஒரு நாலஞ்சு டிரான்ஸ்லேட்டர் ஸோ நாங்கள் இங்கே பேசுவோம் அவங்க வந்து அதை ரஷ்யனில் பேசி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய செட்டப் அங்கே ஒன்று இருக்குது ஸோ அது லேட்டாக ஆகிட்டு இருந்துச்சு நாங்கள்லாம் செம்ம இதில் இருந்தோம் ஏன்னா எனக்கு என்ன வரின்னா அவருக்கு ஒம்பது மணிக்கு ஷார்ட்னா அவர் ஆக்சுவலி ஏழு மணிலேருந்தே அவர் ரெடி வந்துருவாரு அவர் ரெடி அவர் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் அப்போ அவர் ஜோனியாக அவரு அவர் இரிட்டேட் ஆகல அது மாட்டுக்கு அவர் மாட்டுக்கு ஜாலியா சில்லா வந்து செம்மையா இருந்துச்சு அந்த சீக்வன்ஸும் ஐ திங்க் இந்த மொமெண்ட்ல கொஞ்சம் பொறாமையா இருக்கு बिकॉज அந்த சேட்ட புடிச்ச விஜய் நான் கேள்வி போட்டுறோம் லைவா பார்த்தது அப்படிங்க அது வந்து எல்லா இடத்துலயே ரஷ்யால இருந்துச்சு அண்ட் அங்க நிறைய அந்த கோல்ட்ல வாக் பண்ண வேண்டியிருக்குல சோ எல்லாரும் இந்த ஸ்கூட்டர்ஸ்ல தான் ஆமா ஆமா நிறைய இந்த மாதிரி ஆமா இது மாதிரி நாங்க யூஸ் பண்ணி போயிட்டு இருப்போம் இல்ல ரொம்ப ஃபன் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அது எங்கெல்லாம் படம் பார்க்க போகணும் அப்போ வந்து நான் வந்து லைக் ஃபோன்ல லைக் விஜய் சாரோட படங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் நான் என்னோட இன்ஸ்டாலே ஒரு போஸ்ட் இருக்கும் லைக் வந்து அப்படி நின்னுட்டு இருப்பாங்க பிகில் ஸோ அந்த என்ட்ரி ஷாட் அந்த பண்டாஸ் வெடிச்சிட்ட என்ட்ரி ஷாட்ல அங்க ஒன்னு இருக்கு ஸோ அது கொஞ்சம் சோ அது அவரோட ஃபேவரெட் ஸ்டார் ஸோ பிபி வந்து சரி நான் இதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர் பண்ணார் ஓகே இதெல்லாம் ஃப்ரீ டைம் அந்த ப்ராசஸ்ல இருக்கு வாஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஓகே திஸ் வாஸ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ் ஸ்கேனிங் பண்ணோம் அப்போ டி ஏஜிங் பண்ண நாங்க ரெண்டு தடவை போனும் டைம் டைம்ல இது பண்ணது ஷூட்டிங் வந்துட்டு இவ்ளோ இவ்ளோ செலவு ட்ரூ ட்ரூ இது வந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக டென்ஷன் எடுத்துகிட்டே யா ஊ அதெல்லாம் டென்ஷன் ஆகி கத்தி அதெல்லாம் ஒன்றுமே இருக்குது ஜாலியாக அடி கூலா அப்படி இருக்கும் ஆனால் வந்து உள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து அபியஸ்லி விஜய் சார் அறுபத்தி ஏழு படம் அதனால வந்துட்டு ஒரு நாளில் வந்து கேட்டார் நீங்கள் வா அப்படின்னாரு சொல்லுங்கண்ணா அப்படின்னு எவ்வளோ வருஷமா அவனுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து தெரியணும் ஒன்று சொல்லிட்டா இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டரும் பெரிய ஹிட்டாகவும் நல்லா எடுக்கிறான் மண்டை பயங்கரமாக வேலை செய்து பயங்கரமாக எடுக்கிறான்டா படம் எது ஒன்றும் தெரியாத ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க எல்லாம் நீயும் காலைல வந்து அப்படி பிபி வந்துட்டு அப்படியே வந்துட்டு தெரியாது தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவுட்புட் வேற லெவலில் இருக்கு எப்படி ஒரே மாதிரி நடிக்கிறீங்க காலிச்சு அப்படியே வந்து நடிக்கிறீங்க அவர் ரியலாகவே வந்து எப்படி ரஜினி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த அவரை பார்க்குற பாக்குற தான் எனக்கு கிடச்சிது தீவிர பார்க்கும்போது அவர் கூட நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அவராக ஃபீல் பண்ணுவோம் நம்ம தான் தளபதி அந்த ஃபீல்டு நம்ம கொடுக்கறது அந்த வைப் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜியை கொடுக்குறாரு எல்லாருக்குமே அது பெரிய பாசிட்டிவிட்டி அது வந்து எல்லாருக்குமே ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ஆக்சுவலி அவங்ககிட்ட முதல்ல பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க ஸோ நமக்கு அந்த ஃபீல்லாம் வரும் இவங்க கிட்ட வந்து ஒரு நார்மலாக இருக்குது கிட்ட வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி ரொம்ப எனர்ஜியான ஒரு அலைவர் ஆனால் சைலண்ட்டாக இருப்பார் அந்த அவரோட வைப் இருக்கு இல்லையா பக்கத்தில் வரும்போது ஒரு டைம் அவர் கூட பேசி அது வந்து அவர் ரொம்ப பா இப்போ சொல்லும் போதே எனக்கு அந்த வைப் ஃபீல் ஆகுது அவ்வளோ பாசிட்டிவான ஒரு 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 வைப் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் நம்ம என்னென்னா அவர் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சுட்டான் ஒன்று வச்சுக்கங்களேன் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் கிடைச்சிடும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் அவரோட பாதையை நமக்கு வந்து ஆமாம் இல்லை சும்மாலாம் அவர் வந்து இந்த இடத்துக்குலாம் வரதுன்றதில் சும்மாலாம் அப்படின்னு அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் வந்துடலாம் முடியாது அது அது இருந்தால் தான் மட்டும்தான் வர முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு எப்படின்னா கேரவனில் வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துருப்போம் ச ஷார்ட்டுக்கும் நேராக உள்ளே கிளம்பி போயிடும் சட்டுக்குள்ளே போயிடுவோம் செட்டுக்குள்ளே போயிருவோம் எங்களுக்கு ஷார்ட் இல்லைனா கூட போயிடுவோம் போயிட்டு ஓரமாக நின்று அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஆக்டிவிட்டீஸ் என்ன அவர் இப்போ என்ன இப்போ ஒரு விஷயம் சார் வந்து யோசிச்சிட்டே இருப்பார் ஒரு சீன் சொல்லிட்டார் நான் டேரக்டர் ஓகே இதுதான் டைரக்ட் இவ்வளோ பணம் நடிச்சிட்டாரு இவ்வளோ வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம் ஆ ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை அதை யோசிச்சுட்டே இருப்பார் இவ்வளோ யோசிக்கிறார் என்னென்ன அது படத்தில் தான் தெரியும் நீங்கள் பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்குங்க அந்த படத்தில் இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு மேஜிக் பண்ணிட்டு போவாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது இந்த படத்துல பர்டிகுலர் இந்த படத்துல வந்து அவருக்கான அந்த நடிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஏரியா இருக்கு அதை வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அது செட்டில் பார்க்கும் எங்களுக்கே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து அப்படி இருந்துச்சு ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு அடுத்து லைட் செட் பண்ணும்போது ஒரு சைடில் போய் ஓரமாக போய் நிற்போம் நிற்கும் போது சார் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க நம்ம நம்ம ஒரு ஸ்டார் அதனால வந்து அவங்க கொஞ்சம் பயந்து நிற்கிறாங்கன்ற தெரிஞ்சிக்கிட்டு தயக்கத்தை நிற்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக ரெண்டு ஸ்டெப் அப்படியே நடப்பாங்க அப்படியே அந்த செட்டை சுற்றிட்டு வருவாங்க அப்படி நடந்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆச்சா அவங்களே இப்போ சரி என்ன படம் பண்ணுறீங்க வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்களா வேற என்ன பண்ணீங்க படம் தான் அவரே பேச பட் நான் சார்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வரீங்கன்னு கேள்விப்பட்டு நடக்கும் நல்லது பிகாஸ் மக்கள் வந்து நமக்கு இவ்வளவு வருஷமா என்னை வந்து இவ்வளோ லவ் காட்டியிருக்காங்க நான் என்ன பண்ணனும் அவங்களுக்கு எதனா பண்ணணும் அவங்க திருப்பி நான் லவ் காமிக்கணும்ல எப்படி காப்பேன் திருப்பி திருப்பி படம் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதில் எப்படி நான் அவங்களுக்கு லவ் காட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நான் நேராக போய் எதனால லவ் பண்ணணும் அவங்க எனக்கு கொடுத்த லவ் நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா என்னை இவ்வளோ உயரத்தை கொண்டு வந்து இவ்வளவு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் ஸோ அவங்களுக்கு எதனா ஆவ் டு கிவ் பேக் இந்த லவ் எனக்கு சொல்ல தெரியல சோ அவர் சொன்னது வேற மாதிரி வேற மாதிரி சோ இதாவது லவ்வ வந்து திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதுக்காக தான் எனக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவதான் சொன்னேன் சார் வந்து சென்னையை வந்து நீங்க சிங்கப்பூர் மாதிரி ஆக்குங்க சார் ஏதோ ஒரு ஸ்மைல் பண்ண பண்ணிட்டு நான் ரெடி ஆக்குறதுக்கு நீங்களும் அதுக்கு வந்து கோ நீங்க இந்த சென்ஸ் மக்களாக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணால் தான் அதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நான் இருந்தது ஒரு ஒரு சிறிய போர்ஷன் சில நாட்கள் அது ஓகே அது நான் வந்து வெங்கட பிரபு பத்தி எனக்கு அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் எல்லாமே தெரியும் எனக்கு பட் விஜய் சார் பார்க்குறது அவருடைய அவரோட மாதிரி ஆட்டிடியூட வருது எப்படி பிகேவ் பண்ணுறாரு எப்படி ஈஸியாக இருக்கிறாரு ஓகே இந்த இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு கூட என்ன அந்த அந்த சிம்பிளிசிட்டி ஒரு டைமிங் இதுலேயுமே அவர்னால ஒரு நாள் ஒரு ஒரு இது ஒன்று கூட இருக்காது அந்த மாதிரி எல்லாமே அவர் அவர் டைம்க்கு ரெடியாக இருப்பார் அதே மாதிரி வந்து எத்தனை மணி நேரம் அவருக்கு வேலை இல்லைனாலும் அமைதியாக இருக்கிறார் அதெல்லாம் வந்து ஏன் எனக்கு வரல ஷார்ட்டு நான் லேட்டு நான் கிளம்புறேன் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார் மாதிரி ஒரு ஷார்ட்டில் அவர் பண்ணுறார் அது சாதாரணமாக பேசும்போது இப்படி ரொம்ப ரொம்ப அமைதியாக நான் ஒரு கொஞ்சம் சுபாவமாகவே அவர் கொஞ்சம் அமைதியானவர் அவர் ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பார் இந்த ஷார்ட்டு வந்த உடனே இங்கேருந்து தான் அந்த கண்ணல்லாம் அவ்வளோ பெருசாகுமோ அந்த ரியாக்ஷன் வருமோ தெரியவே தெரியாது இப்போ தாண்டா நம்ம நல்லா தானே பேசிட்டு இருந்தார் அதுக்கு அங்கே போனோன்னு அப்படியே அந்த ஃபெரோசியஸான அந்த மூமெண்ட் ஒன்று வரும்னா அது வரும் அதுதான் ஒரு ஆக்டருக்கான தகுதி இல்லையா அந்த வகையில் ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறது காரணம் வந்து அவர் அதை வந்து அவர் அவர் அவருக்குள்ளே அவர் அதை பார்த்துட்டு இருக்கிறான்னு தான் நான் நினைப்பேன் கேரக்டரை யோசிச்சுட்டு அந்த அந்த ஷாட்டில் அந்த கேரக்டரில் அந்த ஷாட் என்ன பண்ணணுன்றதுக்கு போயிடுறாரு நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்படி பேசிட்டே போய் ரெண்டு டக்குன்னு ஷாட்டுக்கு போவாங்களே அதெல்லாம் இல்லை இது அந்த ஷாட்டுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஒரு க அதுக்கான ஒரு நேரம் எடுத்துக்கிறாரு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு தியான நிலைக்கு போகிற மாதிரி போயிட்டு எல்லாம் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாட்டுக்கு போனால் அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு தெரியுது அது ஏன் அமைதியாக இருக்கிறனா அது அவர் அவர் அவருக்குள்ளேயே அவர் ப்ரிப்பேர் இருக்கார் அதுதான் விஷயம் அந்த மாதிரி அந்த ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரசிகனா பிடிக்கும் நம்ம தேட்டரில் தான் ரசிகனா பிடிக்கும் நம்ம ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஒரு சினிமாவில் இவ்வளோ லாப நஷ்டங்கள் கஷ்டங்கள் சிரமம் நல்லதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்போது ஒரு நடிகருக்கு வந்து இப்படி ஒரு டெடிக்கேஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னா அது நம்மளுக்கு பிடிக்கும்